அதிமுக பொதுக்குழு வழக்கில் இடைக்கால உத்தரவை வழங்க கோரி எடப்பாடி பழனிசாமி முறையீடு. 3 நாட்களில் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்று செங்கோட்டையன் தகவல். இரட்டை இலை விவகாரத்தில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலின் போது 3 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. நாடு முழுவதும் காந்தியடிகளின் 76வது நினைவு நாள் அனுசரிப்பு. சென்னையில் காந்தியின் உருவப்படத்திற்கு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை. பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். சென்னை அண்ணா சாலையில் கட்டிடம் இடிந்து விழுந்து ஐடி பெண் ஊழியர் உயிரிழந்த வழக்கு. கட்டிடத்தின் ஒப்பந்ததாரரும் கைது. கட்டிட உரிமையாளர்களுக்கு தொடர்ந்து வலைவீச்சு. மின் இணைப்புடன் ஆதார் இணைக்க நாளை கடைசி நாள். இதுவரை இணைக்காதவர் உடனே இணைத்துக் கொள்ள மின்வாரியம் வேண்டுகோள். திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழாவையொட்டி தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. ஐம்பது ஆண்டு காலம் வாழும் மிக அரிதாக தென்படும் மலை இருவாச்சி பறவை அந்தியூர் வனப்பகுதியில் தென்பட்டதால் இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி. சென்னை அடுத்த எண்ணூரில் மீனவர்கள் படகில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். கொற்றலை ஆற்றில் உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு. தன்றாம்பட்டு அடுத்த தென்முடியனூர் கோயிலுக்குள் பட்டியலின மக்கள் சென்று வழிபட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ஊர் மக்கள் எதிர்ப்பால் பதற்றம். போலீஸ் குவிப்பு. முறைகேடு குற்றச்சாட்டுகள் இந்தியா மீதான தாக்குதல் என விமர்சனம். ஹிண்டன்பர்க் புகார்களுக்கு 413 பக்கங்களில் அதானி குழுமம் விளக்கம். அதானி குழும முறைகேடு குறித்து உயர்மட்ட விசாரணை. உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடத்த சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தல். அதானி குழும நிறுவனங்களின் பங்குகள் விலை வீழ்ச்சி. முறைகேடு புகாரை தொடர்ந்து 3வது நாளாக சரிந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.